Hi everyone. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தை சேர்ந்த டேவிட் வார்னரும் மைக்கேல் ஸ்லாட்டரும் மாலத்தீவில் மது பார்ல சண்டை பயங்கரமாக போட்டிருக்காங்களாம். ஒரு பெரிய சம்பவம் மாலத்தீவில் நடந்திருக்குங்க. அதை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத தினமும் போடுவிட வீடியோ உங்கள்கிட்ட வந்து செரும் கிரிச்சல் நம்ம முஜிராப்பா பேட்ட சார் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். கிரிச்சல் சண்டே சம்பவம் வீடியோ நம்ம சேனலில் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இன்றைக்கி ஒரு தரமான வீடியோ கிடச்சிருக்கு. இதை பிரித்து மேஞ்சிடலாம். இந்த ஒரு சம்பவத்தை என்னென்னு ஐபிஎல் 2021 தற்காலிகமாக நிப்பாட்டி வச்சுருக்காங்க. அது ஏன்னா கொரோனா ஐபிஎலுக்குள்ளே பூந்து விளையாடி குதிச்சுட்டு போயிடுச்சு. நிறைய பிளேயர்ஸுக்கு கொரோனா வந்து உறுதியாகவும் ஐபிஎல்லை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதனால் பல பிளேயர்ஸை ஃபுல்லாக அவங்கவுங்க நாட்டுக்கு வந்து அனுப்பி வச்சுட்டாங்க பிசிசிஐ. ஆஸ்திரேலியா நாட்டு வீரர்களை தவிர ஆஸ்திரேலியா நாட்டு வீரர்கள் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு போக முடியாது. ஏன்னா மே 15 வரைக்கும் இந்தியாவிலேருந்து எந்த ஒரு ஃப்ளைட்டுமே வந்து ஆஸ்திரேலியாவுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி தடை போட்டு வச்சுருக்காங்க. அப்படியும் மீறி வந்தாங்கன்னா ஆஸ்திரேலியா பிளேயர்ஸ்லாம் வந்து தூக்கி உள்ளே போட்டுருவாங்க, அதாவது ஜெயிலுக்குள்ளே போட்டுருவாங்க, கம்மி எண்ணெய் விட்டுருவாங்க. அதனால பிசிசிஐ என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆஸ்திரேலியா பிளேயர்ஸை ஃபுல்லாக மாலத்தீவுக்கு போங்கப்பா, அங்கே போய் இருங்க, தனிமை நிலையிலே எல்லோரும் இருங்க, அதுக்கடுத்து வந்து மாலத்தீவிலே இருங்க, அதுக்கடுத்து மே 15 உங்களை அனுப்பிச்சி விட்ருவோம் ஆஸ்திரேலியாவுக்கு அப்படின்னு பிசிசிஐ சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம சம்பவத்துக்குள்ளே போகிறோம். மாலத்தீவில் ஒரு மது பார், அதாவது நம்ம தமிழ்நாட்டு சைடு சரக்கு பார், ஓகேப்பா, சரக்கு பாரில் மைக்கேல் ஸ்லாட்டருக்கும் டேவிட் வார்னர், சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வீரர் டேவிட் வார்னர், இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு சிறிய வாய் தகராறு வந்து இருந்துச்சான். வாய் மூலியமாக வந்து திட்டிக்கிட்டாங்களாம், சண்டை போட்டுக்கிட்டாங்களாம், வார்த்தைகளெல்லாம் பகிர்ந்துக்கிட்டாங்களாம். இவர் வந்து அதை சொல்கிறாராம், இவர் வந்து இதை சொல்கிறாராம். சண்டை, ஒரு சின்ன சண்டை வந்து வாய் மூலியமாக நடக்குது. அதுக்கடுத்து வாடா மோதி பார்ப்போம்னு சொல்லி கையில் சண்டை ஆரம்பிச்சிட்டாங்களாம். ரெண்டு பேர் பயங்கரமாக வந்து அந்த தண்ணி அடிக்கக்கூடிய பாரில் சண்டை போடுறாங்க. ரெண்டு பேர் பயங்கரமாக வந்து சண்டை போடுறாங்களாம் அப்படின்னு நிறைய செய்திகள் வந்து இப்போ வெளியாகிருக்கு. இதை பற்றி நம்ம வார்னர்கிட்ட கேட்டதுக்கு வார்னர் என்ன சொல்கிறாருன்னா, மைக்கேல் ஸ்லாட்டரும் நானும் ரொம்பவே ஒரு நண்பர்கள், இப்போலாம் எவன் கிளப்பி விட்டானே தெரியலை, ஆதாரம் இருந்துங்கன்னா ஆதாரம் இருந்துச்சுன்னா பேசுங்கடா, ஏன்டா இப்படிலாம் கிளப்பி விட்றீங்க அப்படின்னு வார்னர் வந்து திட்டி இருக்காரு. கமெண்டில் யாரும் கேட்டுறாதீங்க, இது உண்மையிலே இந்த சண்டை நடந்துச்சா இல்லையான்னு யாரும் கேட்டுறாங்க. ஆனால் பல செய்திகள் வந்து இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு. வார்னரும் மைக்கேல் ஸ்லாட்டரும் வந்து சண்டை போட்டாங்க, பயங்கரமாக சண்டை போட்டாங்க, ரெண்டு பேருமே மோதிக்கிட்டாங்க அப்படின்னு வந்து பல செய்திகள் வந்து வெளியாகிருக்கு. பட்டு இவங்க ரெண்டு பேரும் உண்மையிலே சண்டை போட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியலை. பட்டு வார்னரும் வந்து சொல்கிறாரு, நாங்களாம் ரெண்டு பேரும் நண்பர்கள், நாங்கள் இப்படிலாம் சண்டை போடுறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு வந்து சொல்கிறாரு. பட் இதை பற்றி வேறு ஏதாச்சும் தகவல் கிடைத்தாலும் உடனே வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன், ஓகேவா? வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு வேளை எவனாச்சும் லூசு பையனோட இப்படி கிரியேட் பண்ணி விட்டுருப்பேன் ஒரு நியூஸை. வீடியோவில் தான் நன்றி வணக்கம். ஜெய்ஹிந்த், ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம்.